gamers, welcome to Tamil Girl Squad. இன்னைக்கு நம்ம வந்து Realme C3 ஓட unboxing தான் பார்க்க போறோம். And நான் இது வந்து ஒரு 2 months கிட்ட நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அது யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த இது பாத்தீங்கன்னா வந்து like yellow boxல இருக்கு. And இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ சைடுலயும் வந்து அதே மாதிரி Realme C3 ன்னு போட்டுருக்கு. And அப்புறம் பின்னாடி இந்த இது இருக்கு. சோ நாம இது வந்து ஓபன் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஓபன் பண்ணா வந்து ஒரு yellow box ஒன்னு இருக்கு. சோ இத நம்ம வந்து லைக் ஓபன் பண்ணாதான் வந்து லைக் இந்த SIM card ejector tool ஒன்னு இங்க இருக்குது. சோ அதுக்கு அப்புறம் வந்து உள்ள வந்து லைக் இன்ஸ்ட்ரக்ஷன் manual அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் உள்ள போன் இருக்கு. ஆனா நம்ம வந்து போன் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மத்ததெல்லாம் நம்ம பார்த்து விட்டுறலாம். சோ இங்க வந்து லைக் மைக்ரோ யுஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து லைக் அந்த காமன் கேபிள் தான். அண்ட் இந்த இது பாத்தீங்கன்னா வந்து லைக் 10 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர். சோ இந்த இது வந்து லைக் சின்னதா வந்து இருக்கு. சோ மத்தபடி இந்த இதுல ஒண்ணும் இல்ல. சோ இப்போ நம்ம வந்து போன் எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம். இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரோசன் ப்ளூவில் இருக்கு. இது வந்து லைக் ப்ளூலேயும் இருக்கு ரெட்லேயும் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சன்ரேஸோட எஃபெக்ட் மாதிரி வந்து பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லைக் பிளாஸ்டிக்கும் இருக்கு. ஸோ வந்து லைக் முன்னாடி வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒன்றும் இல்லை. சைடில் வந்து ஆன் ஆஃப் பவர் பட்டன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் ஸ்லாட், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக். அண்ட் இங்கே வந்து லைக் வால்யூம் பட்டன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த சிம் கார்டு இது பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லைக் இது வந்து CPU மீடியா டெக் ஹீலியோ G70 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU வந்து மாலி G52 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லைக் 4GB 64GB வேரியன்ட் தான். அண்ட் இது வந்து லைக் 5000mAh மேசிவ் பேட்டரியும் இருக்கு. ஸோ இது வந்து லைக் 100% வந்து சார்ஜ் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours கிட்ட எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டா வந்து லைக் ஒரு 2 days வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணாட்டி வந்து 2 days மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து லைக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லை, ஆனால் வந்து லைக் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ வந்து லைக் ரியர் கேமராவில் வந்து 12MP அது கொடுத்துருக்காங்க. அண்ட் 2MP வந்து மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா வந்து ஒரு 5MP கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து லைக் நம்ம வந்து கேம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6.5 inch HD+ IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் மினி ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கேமிங்க்கு வேற லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ எல்லாமே இப்போ வரைக்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா இந்த பேசிக்கில் இப்போ வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அல்ட்ரா வச்சு நம்ம எல்லாமே ஹை வச்சிடலாம். வெரி பிரைட் ஹை என்றது கேட்குது. அதனால இது வந்து சப்போர்ட் பண்ணுறனால நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த ரியல்மி C3 வந்து லைக் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் வந்து கொஞ்சம் பேட்ரி மேபி கம்மியாகலாம். ஆனால் எல்லாமே வந்து லேக் இல்லாமல் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதில் வந்து லைக் 4GB 64GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ எந்த லாகுமே வந்து ஃப்ரீ ஃபயரில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 9000 ஒரு பட்ஜெட் ஃபோன் ஒன்று வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கேம் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ட்ரைனிங் செய்ய போகிறேன். நம்ம இப்போ வந்து கேம்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரே ஒரு கன் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து லைக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்ஸ் போகிறதே வந்து லைக் எல்லாமே வந்து தெரியுது அண்ட் அவ்வளோ சூப்பராக ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் தருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த 9000 இந்த ஃபோனை இது பண்ணலாம். ஆனால் என்னென்னா வந்து லைக் இந்த ஃபோன் வந்து ஆன்லைனில் கிடைக்குதான்னு வந்து லைக் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் மேபி ஆஃப்லைனில் வந்து கிடைக்கலாம், ஆனால் இது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா வந்து லைக் இதே ரியல்மி C3 வந்து லைக் நார்சோ அப்படின்னு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபோன்ஸில் தான் அவங்க வந்து இப்போது லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் சில ஃபீச்சர்ஸ் லைக் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து லைக் நார்சோ அப்படின்னு ஒரு ப்ராண்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு வேளை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து 9000 ருபீஸ்க்கு இது வந்து லைக் கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கலாம். இது வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா இது 4GB ரேம் அண்ட் 64GB வேரியண்ட்டில் எந்த லேகுமே இப்போ வரைக்கும் வரல. ட்ராக், ஹெட்ஷாட் அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் கேம் பிளேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் உங்கள் கேம் பிளே வந்து இம்ப்ரூவும் வந்து லைக் நல்லாவே வந்து செய்யும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து லைக் விளையாண்டோம் இப்போ வரைக்கும். நான் வந்து அவ்வளோ ஷூட் பண்ணியும் வந்து இப்போ வரைக்கும் எந்த லேகுமே வரல. ஸோ நீங்கள் வந்து லைக் 9000 கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நான் வந்து லைக் கார் வந்து ஓட்டி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து சில கார்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஓட்டி காட்டு அது எதுவும் லேக் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு இதில் காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள் இப்போ வந்து லைக் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதும். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எந்த லேகுமே இல்லை. இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் போயிட்டுருக்கேன். ஆனாலும் எந்த லேக்குமே இல்லை. நீங்கள் 9000 கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் நீங்கள் இந்த ஃபோன் வந்து ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை இதை வச்சுருந்தீங்கன்னா எந்த கலர், ஒருவேளை நீங்கள் வந்து ப்ளூ வச்சுருக்கீங்களா, ரெட் வச்சுருக்கீங்களா, அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கலர் வந்து சொல்லுங்கள். இன்னும் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ.